வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆர்கே அக்ஷயன் பேசுகிறேன். நமது ஏஏஜி சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பருவநிலை மாற்றம் காரணமாக இப்பொழுது மழை அதிகமாக பெய்கிற சமயத்தில் காய்ச்சல் அதிகமாக மக்களுக்கு பரவி வருகிறது. அப்போ இந்த காய்ச்சலை எப்படி நம்ம சரி செய்யலாம், அதற்கு எளிமையான தீர்வு இருக்குதா, இந்த காய்ச்சல் சமயத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பல தொந்தரவுகள் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு எளிமையான தீர்வு இருக்குதா அப்படின்றத தான் நம்மளுடைய சேனல் மூலமாக பார்க்க இருக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். வணக்கம். இன்று பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த காய்ச்சல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள்கிட்ட பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மழை எல்லா இடங்கள்லேயுமே வந்து அதிகமாக மழை பெய்யுது. இந்த தீபாவளி நேரத்தில் இந்த அடைமழை அப்படின்றது வருட வருடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சில வருடங்களாகவே நமக்கு வந்து பெய்யலை. இப்போ இந்த வருடம் 2021 ரொம்ப அற்புதமாக இந்த பருவநிலை மாற்றத்தில் நமக்கு மழை அருமையாக பெய்து வருகிறது. பொதுவாக இந்த சமயத்தில் சில உடல் உபாதைகள் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஏற்படும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் அப்படின்னு இருக்கும் பொழுது அது அந்த காலம் மாறும் பொழுது மட்டுமே தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயே வந்து மக்கள்கிட்ட அதிகமாக வரும். உதாரணத்திற்கு வெப்பத்திலிருந்து நம்ம மலைக்கு வரும் பொழுது, மழைக்காலங்களிலிருந்து நம்ம குளிர்காலங்களுக்கு மாறும் பொழுது, பனிகாலங்களுக்கு மாறும் பொழுது, பனிகாலத்திலிருந்து மீண்டும் திரும்பவும் நம்ம வந்து வெப்ப காலத்துக்கு மாறும் பொழுது, கோடை காலத்துக்கு மாறும் பொழுது, இந்த பருவநிலை மாறும் நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய உடல் உபாதைகளுக்குள்ளே நம்ம வந்து வருவோம். இப்போ நமக்கு காய்ச்சல் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இந்த காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு எளிமையான தீர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிச்சயமாக எளிமையான தீர்வு இருக்குது. மருந்து மாத்திரைகள் இல்லாமல் குணப்படுத்த முடியுமா? நிச்சயமாக குணப்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இது அக்கு வர்ம புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்குபஞ்சரும் வர்மாவும் இணைந்த சில புள்ளிகள் இருக்குதுங்க. அதோடய ஸ்பெஷாலிட்டியே தனி. அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம தூண்டுதல் கொடுத்த சில வினாடிகளில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். அப்போ அந்த மாதிரி காய்ச்சலை உடனடியாக குறைப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம அந்த பாயிண்ட்டை பார்ப்போம். வாங்க, நம்மளுடைய கையில் இந்த கையை நீட்டி மடக்கும் பொழுது நம்மளுடைய முழங்கை மடிப்பு ரேகை வரும். இந்த முழங்கை மடிப்பு ரேகை கட்டை விரல் பக்கமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே முடிவடையுதோ, இந்த முழங்கை மடிப்பு ரேகை எங்கே முடிவடையுதோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அக்கு வர்ம பாயிண்ட் இருக்குது. இதை அக்கு பஞ்சர் புள்ளியில் L11 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வர்ம புள்ளியாக கை முழங்கை மூட்டு இணை வர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான பாயிண்ட்டு. இந்த இரண்டு கையிலையுமே நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இரண்டு கையிலையும் கட்டை விரல் பக்கமாக முடியக்கூடிய இந்த மடிப்பு ரேகை முடியக்கூடிய இந்த புள்ளி, இந்த பாயிண்ட்ஸில் நம்ம கட்டை விரலை மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிடத்திலிருந்து 3 நிமிடங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த இடத்துல அழுத்தம் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கப்படும் பொழுது உங்களுடைய ஃபீவர் அப்படியே சல்லுன்னு அப்படியே வந்து இறங்குங்க. 100 டிகிரி 105 டிகிரி உங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்குன்னா கூட இந்த அழுத்தத்தை நாம் தொடர்ந்து 1 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் கொடுக்கப்படும் பொழுது ஆஃப்டர் 3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தாராளமாக தெர்மோமீட்டர்லேயே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய ஃபீவர் சூப்பராக இறங்கியிருக்குங்க. இப்படி ஒரு எளிமையான ஒரு தீர்வு இன்று பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காய்ச்சலை நமக்கு நாமே செல்ஃபாக எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த டிப்ஸு. உடனடியாக நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமடையுமாறு கேட்டுக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இந்த காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களும் ஆரோக்கியமடையட்டும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.